Hi guys, this is Nivita. In the video, MSc Max Differential Geometry la irukkakoodiya oru bookwork da paakaporum. Ennen paathina, a curve is a plane curve if and only if tau is equal to 0 at all points appdin kuduthirukanga. Ippa vandu oru curve irukkunu vechukongala. So and the curve vandu oru plane la pogura oru curve a irukum. It's a plane curve. Eppa appdina namma tau oda value vandu 0 va irukumbodhu appdin solranga. Okay va. So basically vandu tau na enna artham appdin paathina torsion appingiradhu. Okay. So ippa inda edathila vandu இப்போ எப்படி ப்ரூஃப் எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பேசிக்காக நமக்கு டார்ஷன்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். த ரேட் அட் விச் த ஆஸ்குலேட்டிங் பிளேன் டேர்ன்ஸ் அபவுட் தி டான்ஜென்ட் அட் அ பாயிண்ட் பி மூவ்ஸ் இஸ் கால் த டார்ஷன் ஆஃப் த கர்வ் அட் பி. அதாவது இப்போ நார்மலாக ஒரு கர்வ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு டான்ஜென்ட் வெக்டர் இருக்கும், ஒரு நார்மல் வெக்டர் இருக்கும், ஒரு பைநார்மல் வெக்டர் இருக்கும். ஸோ இந்த டான்ஜென்ட் வெக்டருக்கும் நார்மல் வெக்டருக்கும் இடையில இருக்கிறத நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆஸ்குலேட்டிங் பிளேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ த ரேட் அட் விச் த ஆஸ்குலேட்டிங் பிளேன் டேர்ன்ஸ், இந்த ஆஸ்குலேட்டிங் பிளேன் வந்து எப்படி வந்து டேர்ன் ஆகுது அபவுட் தி டான்ஜென்ட், இது தானே டான்ஜென்ட். ஸோ அந்த டான்ஜென்ட்டை பொறுத்து அந்த ஆஸ்குலேட்டிங் பிளேன் வந்து எப்படி டேர்ன் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து டார்ஷன் ஆஃப் த கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகே ஃபைன். சார், இப்போ வந்து ப்ரூஃப் வந்து இஃப் அண்ட் ஒன் லீஃப் கண்டிஷன் இருக்கிறதுனால முதல்ல இது ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது ப்ரூஃப் பண்ணும், அதுக்கப்புறம் இது ட்ரூ அப்படின்னு வச்சுட்டு நம்ம இதை ப்ரூஃப் பண்ணும். சரியா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் பார்ட் ஒனில் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, லெட் த கர்வ் லை இன் த பிளேன் வென் த பிளேன் கர்வ் லைஸ் இன் த ஆசிலேட்டிங். இப்போ வந்து அந்த கர்வ் வந்து லைஸ் இன் த பிளேன்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? தென் த இப்போ வந்து ஒரு கர்வ் வந்து அந்த பிளேனில் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளேன் கர்வ் லைஸ் இன் த ஆஸ்குலேட்டிங் பிளேனில் இருக்கும். ஓகேவா? ஸோ த பிளேன் மஸ்ட் பி ஃபிக்ஸ்டாக இருக்கும். அப்போ பி வெக்டார் டஸ் நாட் சேஞ்சஸாக இருக்கும். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த டான்ஜென்ட் வெக்டரை வந்து நம்ம டி வெக்டார்னு சொல்லுவோம், நார்மல் வெக்டரை என் வெக்டார்னு சொல்லுவோம், அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறத பைநார்மல் வெக்டார்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல ஆஸ்குலேட்டிங் பிளேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது, த பிளேன் மஸ்ட் பி ஃபிக்ஸ்டு. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த பி வெக்டர் வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? ஆஸ்குலேட்டிங் பிளேன் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு பி வெக்டர் வந்து சேஞ்ச் ஆகாது. அப்போ பி வெக்டர் சேஞ்ச் ஆகாதுன்னா என்ன அர்த்தம்? பி வெக்டர் வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டான வெக்டர் அப்படின்றது நமக்கு தெரியுது. ஓகே, அப்போ அந்த கான்ஸ்டன்ட்டான வெக்டர்னா இப்போ பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு சின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? பி வெக்டார் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கிடைக்கும். ஸோ செரட் ஃபெர்னட் ஃபார்முலாவில் படி பார்த்தோம் என்ன அப்படின்னா பி வெக்டார் டேஷோட வேல்யூ என்னென்னா மைனஸ் டவ் இன்டூ என் வெக்டார் ஆர் என் கேப் அப்படின்னு பார்த்தோம், இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வந்திருக்குமா? ஸோ அந்த மைனஸ் அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா டவ் இன்டூ என் கேப் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும். அதுக்கு பிறகு அதை ஸ்கொயர் பண்ணிங்க, டவ் இன்டூ என் கேப் தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும். ஸோ ரெண்டு தடவை எழுதும் போது டவ் இன்டூ என் கேப் இன்டூ டவ் இன்டூ என் கேப் ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும். அப்போ டவ் இன்டூ டவ் வந்து டவ் ஸ்கொயர் என் கேப் இன்டூ என் கேப் அப்படின்னு வரும். ஸோ என் கேப் டாட் என் கேப்னா அதோட வேல்யூ ஒன், அதனால டவு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு மட்டும் வந்திருக்கும். அப்போ டவு இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துச்சு. ஸோ இது தானே நம்ம ப்ரூஃப் பண்ணோம். ஸோ நம்ம எடுத்தது வந்து இந்த கர்வ் லைஸ் இந்த பிளேனு எடுத்தோம், எடுத்துட்டு கடைசியாக நம்ம ப்ரூஃப் பண்ணுறது வந்து டவ்வோட வேல்யூ ஜீரோன்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது. ஓகேவா? நெக்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா லெட் டவு இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துகிட்டு நம்ம அந்த கர்வ் வந்து ஒரு பிளேன் கர்வ் அப்படின்னு நம்ம சொல்லணும். சரியா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன கண்டிஷன் எடுத்துக்கிறேன் அப்படின்னா செரட் ஃபெரன்ட் ஃபார்முலா மூலிமா பி கேப் டேஷ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டவ் இன்ட்டு என் கேப். ஸோ இது வந்து செரட் ஃபெரட் ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து மூணு ஃபார்முலாவில் இருக்கும், அதில் வந்து ஒரு ஃபார்முலா தான் இது. ஓகேவா? ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டவ்வோட வேல்யூ ஜீரோன்னு போடுறேன். அப்போ உங்களுக்கு என்ன வரும்? பி கேப் டேஷோட வேல்யூ வந்து ஜீரோ அப்படின்னு கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டு சைடும் இன்டகிரேட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பேசிக்காக பி கேப் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வருதா? ஸோ அப்போ இன்டகிரலும் டிஃப்ரென்ஷியேஷனும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா பி கேப் இஸ் ஈக்குவல் டு ஜீரோவை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்றது கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆர் வெக்டார் டாட் பி கேப் அப்படின்றத எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஆர் வெக்டார் டாட் பி கேப் அப்படின்றத எடுத்துக்கிறேன். தட் இஸ் ஒரு லைன் இன்ட்டு பி கேப் அப்படின்னு இருக்கும்போது இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா யூவி மெத்தடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஆர் வெக்டார் இன்ட்டு பி கேப் டேஷ் ப்ளஸ் ஆர் வெக்டார் டேஷ் இன்ட்டு பி கேப் அப்படின்றது வந்திருக்கும். இப்போ நமக்கு ஏற்கனவே நம்ம இங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னா பி கேப் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு பார்த்தோமா? அப்போ இதுக்கு பதிலாக நம்ம ஜீரோன்னு போடும்போது உங்களுக்கு என்ன மட்டும் வந்திருக்கும் அப்படின்னா ஆர் வெக்டார் டேஷ் இன்ட்டு பி கேப் அப்படின்றது மட்டும் வந்திருக்கும். சரியா? ஸோ உங்களுக்கு இந்த டேர்ம் ஃபுல்லாக ஜீரோன்னு ஆகிடும். அப்போ உங்களுக்கு இந்த டேர்ம் மட்டும்தான் கிடச்சிருக்கும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர் வெக்டார் ஓகே ஓகேவா, ஆர் வெக்டரை வந்து நீங்கள் ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டான்ஜென்ட் கிடைக்கும். ஓகே? ஸோ அதனால் வந்து நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்? இஸ் ஈக்குவல் டு டி கேப் இன்ட்டு பி கேப் அப்படின்றத போட்டிருக்கோம். சரியா?
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல இப்போ நம்ம பேசிக்காக வந்து நம்ம இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் தான் பண்ணியிருக்கோம். டிஃப்ரென்ஷியேட்டுங்கிறதுனால தான் ஆர் வெக்டா டாட் பி கேப் டேஷ் அப்படின்னு எடுத்திருக்கோம். பேசிக்காக இது ரெண்டுமே வந்து பர்பெண்டிகுலர், கரெக்டாக. இப்போ டான்ஜென்ட் வெக்டரும் பைநார்மல் வெக்டரும் உங்களுக்கு எப்படி இருக்கும், பர்பெண்டிகுலராக இருக்கும். திஸ் இஸ் இயர் டான்ஜென்ட் வெக்டர் அண்ட் திஸ் இஸ் இயர் பைநார்மல் வெக்டர், அது ரெண்டும் எப்படி இருக்கும், உங்களுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ அதனால் அதோட வேல்யூ ஜீரோன்னு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னாகும், ஆர் வெக்டார் டாட் பி கேப் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு வரும். ஏன்னா இன்டகிரேஷனில் டிஃப்ரென்ஷியேஷனும் கேன்சல்ச்சுன்னா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு வந்துடும். ஸோ இந்த ஆர் கேப்பை நம்ம எப்படி எழுதலாம், எக்ஸ்ஐ கேப் ப்ளஸ் ஒய்ஜே கேப் ப்ளஸ் இசட் கே கேப்னு வரும். பி கேப்க்கு பதிலாக பி ஒன் ஐ கேப் ப்ளஸ் பி டூ ஜே கேப் ப்ளஸ் பி த்ரீ கே கேப் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வந்து சீனு வந்துடும். அதுக்கப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பி ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி டூ இன்ட்டு ஒய் ப்ளஸ் பி த்ரீ இன்ட்டு இசட் இஸ் ஈக்குவல் டு சி அப்படின்னு வரும். ஸோ இப்போ உங்களுக்கு கிடைச்சது என்னது, ஆக்சுவலி வந்து ஒரு பிளெயின் ஈக்குவேஷன். இது தானே நீங்கள் ப்ரூவ் பண்ணும். ஸோ உங்களுக்கு அப்போ என்னன்றது தெரியுது அப்படின்னா, லைக் ஒரு பிளெயின் ஈக்குவேஷன் வருது. எப்போ நமக்கு பிளெயின் ஈக்குவேஷன் வந்திருக்கு, நம்ம டவோட வேல்யூ ஜீரோன்னு எடுக்கும்போது தான் நமக்கு வந்திருக்கு. ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டவ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு செரட் ஃபார்ட் ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணிவிட்டு பி கேப் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆர் வெக்டா டாட் பி கேப்க்கு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். சரியா, டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வேல்யூஸ் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறமேட்டு அது ரெண்டும் பர்பெண்டிகுலராக இருக்கனால ஜீரோன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் அதை இன்டகிரேட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடைக்கிது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு ஒரு தடவை இன்டகிரேட் பண்ணுறீங்க, அப்படி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக ஒரு பிளெயின் ஈக்குவேஷன் கிடைக்கிது. தேர்ஃபோர் ஸோ இந்த கர்வ் வந்து ஒரு பிளெயின் கர்வ் அப்படின்றது தெரிஞ்சிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.